இன்னைக்கு ஒரு முக்கியமான கேஸ் கொடுத்து டீல் பண்ண சொல்லிருக்காங்க. அதான் நான் இவ்வளவு ஹாப்பியா இருக்கேன். அப்படியா, என்ன கேஸ்ங்க? அது கோயம்புத்தூர்ல பூபதினு ஒரு பெரிய அரசியல்வாதி, அவரோட ரிலேட்டிவ் கீதாங்கிற ஒரு பொண்ணு 6 மாசத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. எப்படி தெரியும்? இதுவரைக்கும் கீதாவை கண்டுபிடிக்க முடியல. இப்ப அந்த கேஸ ஏன் மேல நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காங்க? அந்த சந்தோஷத்துல தான் அதிர உன்ன பார்க்க வந்த. அதிரா, அதிரா, என்னது? நான் இவ்வளவு ஹாப்பியான மேட்டர் சொல்றேன், நீ எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்க, என்னாச்சு? இல்ல இல்லங்க, சந்தோஷத்துல என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆமா, அந்த கீதா யாரு? அவங்க போட்டோ இருக்கா? இருக்கு. தோ இந்த பொண்ணு தான். முதல் கேஸ் இத சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும். இந்த பொண்ணை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இவங்க யாரையும் லவ் பண்ணிருக்காங்க, ஆனா அது யாரும் தெரியல. கண்டிப்பா அவன் தான் கீதாவை கூட்டிட்டு போயிருக்கணும், இல்லைன்னா கடத்திட்டு போயிருக்கணும். எந்த குழுவுமே கிடைக்கல, ஆனா எதுவா இருந்தாலும் அவனை நான் பிடிப்பேன். எந்த மூலையில அவன் பதுக்கி வச்சிருந்தாலும் அந்த பொண்ணை நான் மீட்பேன். அவனை என்கவுண்டர்ல போட்டாதான் இந்த பொண்ணு லைஃப் நல்லா இருக்கும்னா அதையும் நான் செய்வேன். கடவுளே, இவர் என்ன இவ்வளவு ஸ்பீடா இருக்காரு? இப்ப கீதா கதர் சார் கிட்ட தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சா சட்டப்படி ஆக்ஷன் எடுத்து கதரோட நியாயத்தை புரிஞ்சுக்காம அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுட்டா என்ன பண்றது? கதர் நல்லவர் தான், அவர் என்ன கடத்தலன்னு அந்த பொண்ணு கூட சொல்ற நிலைமையில இல்லையே. கதர் தான் கீதாவை இப்படி பண்ணிட்டாருன்னு நம்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கேன். இப்ப என்ன பண்றது? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.